வந்து பட்டு நூலில் வளையல் செய்கிறது எப்படி, அதாவது சில்க் த்ரெட்டில் பேங்கல். இந்த மாதிரி வயலட்டில் நூல் எடுத்திருக்கேன், ஒரு பேங்கல் எடுத்திருக்கேன், சிசரு, கட்ரு, கம்மு, இந்த ஸ்டோனு, இந்த மணி இதெல்லாம் அதில் வைக்கிறதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த நூல் எடுத்துக்கணும், நம்ம நல்லா இந்த நூல் வந்து ஒரு 10 பெரிய அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் பேங்கலில் சுற்றுறதுக்கு. உள்பக்கம் கொஞ்சமாக கம் வச்சுக்கோங்க. அப்புறம் கம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதில் நூலை இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஜாயிண்ட் நூல் அப்படியே உள்ளே போயிடும். நம்ம இப்படி சுற்றிக்கினே போகணும். இந்த மாதிரி நிறைய சுற்றிக்கணும் நூல். நல்லா இன்னும் நிறைய கூட சுற்றிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே சுற்றினே வரணும். பாருங்கள், அப்படியே டைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி சுற்றினே வரணும். அப்படியே நெருக்கமாக இந்த பேங்கலில் இந்த நூலை வந்து கரெக்டாக அப்படி சுற்றினே வரணும். இந்த மாதிரி சுற்றினே வரணும். இது ஃபுல்லாக வளையல் முடிக்கிற வரைக்கும் இதே மாதிரி சுற்றணும். நம்மளுக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸோ அந்தந்த கலருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். எந்த மாடலில் வேணாலும் சுற்றலாம். வளையல் உள்ள மெட்டல் வளையல் இருந்தாலும் சுற்றலாம். வீட்டிலேயே பழைய வளையல்லாம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து புது வளையலாம் சுற்றி போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நூல் ஆயிடுச்சு. திரும்ப அதே மாதிரி நூல் எடுத்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் கம்மு வச்சுட்டு கீழ் சைடு கம்மு வச்சுட்டு இந்த நூல் துண்டு நூலாக இருக்கிறது இதில் வச்சு அப்படியே இப்படி சுற்றிக்கோங்க. அப்படியே திருப்பி கண்டினியூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதே மெயின் அந்தந்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் கம்மு வச்சு நூலை ஃபினிஷ் பண்ணிடணும். திரும்ப அதே மாதிரி சுற்றின்னு வரணும். இன்னொரு பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லா ஃபுல்லும் வளையல்லையும் நூல் சுற்றியாச்சு. கடைசியில் கம்மு வச்சு இப்படி அந்த கடைசி வச்சிருக்கிற வளையலில் இப்படி பண்ணிடணும். இப்படி அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் காத்தாரிச்சுன்னா சரியாக போயிடும். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு கட் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பாருங்கள். இந்த மாதிரி கம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடுனா அப்படியே நேராக ஆப்போசிட் இந்த சைடு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸ்டோனை ரவுண்டாக இது பண்ணிவிட்டு ஸ்டோன் எடுத்து இதில் அப்படியே ரவுண்டாக வச்சுடுங்க. இப்படி ஊட்டினோம், கட் பண்ணி அங்கங்கே ஊட்டினோம். அப்படியே கம்மு தான் அப்படியே காஞ்சதும் சரியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கோல்டு மணி எடுத்து அங்கங்கே ஒன்று ஊட்டிக்கலாம். கோல்டு மணி எடுத்து அங்கங்கே ஒன்று ஊட்டிக்கலாம். இந்த பாருங்கள், கல் ஊட்டிட்டு நடுவில் கோல்டு கலர் கல் ஒன்று மணி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் வளையல். நல்லா வயலட் கலரில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி சுற்றின வளையலை கூட வச்சுருக்கேன். இது டபுள் கலர் நூல், இது பிங்க் கலரு. இது பாருங்கள், இது வளைவளைவாக இருக்கிறதுல கூட இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இது ஒரு அழகாக இருக்கும். டபுள் கலர் நூல் தான் இதுவும். இந்த மாதிரிலாம் கூட சுற்றி போட்டுக்கலாம்.